வணக்கம், என்னோட பேர் தீபா. நான் ஆத்தூர்லேருந்து வரேன். நான் கடந்த நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் சேலம் பிரான்ச்சில் வந்து 2021 ஜாயின் பண்ணி 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். எம்டிஎஸ்க்காக நான் எந்த ப்ரிப்பரேஷனும் தனியாக பண்ண கிடையாது. என்னோடய ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் தான் இருந்துச்சு. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் தான் நான் வந்து இந்த 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதுவும் என்னோடய ஃபஸ்ட் அட்டம் கிடையாது. சிஜிஎல் இது வரைக்கும் நான் வந்து 3 அட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணப்போ எனக்கு வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எஸ்சிஜிஎல்க்கு ப்ரிப்பேர் பண்ண எல்லா இதுவுமே எனக்கு வந்து எம்டிஎஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் எம்டிஎஸும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணல. இது என்னோட செகண்ட் அட்டம் தான். அண்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணி நான் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரேஸ் இன்ஸ்டியூட் ரொம்ப ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல். நான் எஸ்எஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் என்ன இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து எந்த இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் விசாரித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு ரேஸ் இன்ஸ்டியூட் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிக்கு வந்து பெஸ்ட்டாக மெட்டீரியல்ஸ் கொடுத்து கோச்சிங் கொடுக்குறதா வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அண்ட் சேம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கிடச்சிச்சு. அண்ட் இதில் வந்து நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்க்கிள் கான்செப்ட். இந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஈவினிங் வந்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஸ்டாஃப் மென்டர்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் அதை வந்து யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து அப்கமிங் ஆஸ்பிரன்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே வந்து டைரெக்டாக எடுத்தவுடனே படித்து இந்த இடத்துக்கு வரல. எல்லாருமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஜேர்னிஸை வந்து பார்த்திங்கன்னா கடந்து தான் இங்கே வராங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ கோத்ரூ பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னென்னா, கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டே வரும். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்னடா இத்தனை எக்ஸாம் எழுதுறோம், எதுவுமே நமக்கு வந்து கிளியர் ஆகலையே அப்படின்னு நினைக்க வேணாம். எனக்குமே சிஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் 4 அட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் வந்து 4th ரவுண்ட் வரைக்கும் போனேன். 20 மார்க்ஸில் எனக்கு போஸ்டிங் கிடைக்கல. செகண்ட் ரவுண்டில் எனக்கு டயர் 3 ஜஸ்ட் 1 மார்க்கில் வந்து எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்போல்லாம் எனக்கு ஒரு 1 வீக் ஆச்சு நான் அதை விட்டு வெளியே வரதுக்கே, பட் ஐ கேம் அவுட் ஆஃப் இட். அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.5 போயிடுச்சே, பேங்கிங் அஸ்பென்ஸ்க்குலாம் 0.5ன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயன்றது எனக்கு நான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் தயவுசெய்து ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கான டே வரப்போ அது கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஸோ எதுவுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம், கண்டிப்பாக படிங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா நான் ஒரு 3 பேர்த்துக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரேஸ் இன்ஸ்டியூட், மஞ்சு பிரசாத் சார், மனோஜ் சார், இவங்க இல்லாட்டி நான் இந்த இடத்துல இல்லை. அண்ட் மை பேரண்ட்ஸ், அவங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான். ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் 3 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 60,000 சேலரி வாங்கிட்டு அதை குவிட் பண்ணிட்டு இந்த இடத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வந்து என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, ஓகே நீ வந்து உன்னோட இதை நீ பண்ணணும், எனக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனுக்கு போகணுன்றது தான் ஆசை. என்னதான் சஃபிஷியன்ட் பே நான் வாங்கிட்டு இருந்தாலும் எனக்கான அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால தான் நான் அந்த ஃபீல்டை விட்டு இங்கே வந்தேன். பட் வந்த ஒரு 6 மந்த்ஸ்லேயே கோவிட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்துருச்சு. 1 இயர் நான் எதுவுமே பண்ண கிடையாது. அண்ட் ஆஃப்டர் 1 இயர் வந்து நான் எஸ்எஸ்சிக்குள்ளே வந்து ஃபீல், அதுக்கு முன்னாடி நான் வந்து டிஎன்பிஎஸ்சி 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு 0.2 மார்க்ஸ், லைக் 2 மார்க்கில் வந்து எனக்கு குரூப் 1 வந்து கிளியர் ஆகலை. பட் இருந்தாலும் திருப்பியும் அதே வந்து கண்டினியூ பண்ணுறப்போ 1 இயர் கண்டினியூஸாக அதே படிச்சுட்டு திருப்பி அந்த புக்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இப்போ எனக்கு வந்து டோட்டலாக வந்து ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ அதே சிலபஸை வந்து மேட்ச் பண்ணி நான் வந்து கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எஸ்எஸ்சிக்குள்ளே வந்ததே. பட் நான் ஒன்ஸ் எஸ்எஸ்சிக்குள்ளே வந்தோடனே எனக்கு வந்து இட்ஸ் மை கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் திருப்பியும் ரிவர்ட் எடுக்காமல் நான் அகெயின் எஸ்எஸ்சிக்குள்ளே நான் வந்து கண்டினியூ பண்ணேன். அண்ட் எஸ்எஸ்சி எனக்கு சஜஸ்ட் பண்ணதே என்னோட ஃப்ரெண்ட், அவங்க நேம் ஆனந்த்குமார், தமிழ்நாடு கிராம பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் என்னோட பேரண்ட்ஸ், இவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நான் இந்த இல்லை. கண்டிப்பாக நீங்களும் சரி, லோ எய்ம் இஸ் அ க்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எய்ம் பண்ணுறது எப்பவுமே வந்து ஒரு ஹை இதாக இருக்கட்டும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிளப் போதும், இந்த எம்டிஎஸ் போதும், இந்த குரூப் டி போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காம உங்களோட டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். என்னடா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம், நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கா அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம டெஸ்டினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னி. நம்ம ரிசல்ட் வாங்குகிறோம் வாங்கலன்றது இட்ஸ் செகண்ட் கேஸ். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னி வந்து நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதுக்கான அவுட்புட் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்க தான் போதும். ஸோ நம்ம இந்த பாத்தில் நம்மளோட ஜேர்னி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஜேர்னி எல்லாரும் சேஃபாக பர்ஃபெக்டாக ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாவ் அ ஹாப்பி ஜேர்னி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸ்பிரஸ்.